ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்ஷயா. நான் எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக இந்த தொகுப்பை நான் தொகுத்து வழங்குறேன். இதை வந்து நான் வார வாரம் 5 குறிப்புகளாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முறையில் எடுத்து வழங்க போகிறேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, மருத்துவ குறிப்பு, குழந்தைகளுக்கான குறிப்புகள் மற்றும் பொதுநல குறிப்புகள். ஸோ நீங்கள் எல்லோரும் இதிலேருந்து பெனிஃபிட் அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான பேக் பெனிஃபிட்டும் எந்த விதமான தப்பான ரிசல்ட் எதுவுமே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் மீ. அண்டு உங்களுக்கான எல்லா விதமான விஷயங்களும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சமையல் குறிப்பு, பெண்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதியான சமையல் குறிப்புலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பகுதியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 அல்லது 5 டிப்ஸ் நான் சொல்ல இது பண்ணுறேன். நீங்கள் அதுலேருந்து மேற்கொண்டு வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் என்னோட கணிப்புப்படி ஒரு 5 டிப்ஸ் உங்களை ரீச் ஆகி அது மூலிமா நீங்கள் பெனிஃபிட்டானாலே எனக்கு பெரிய விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா, பிரியாணி செய்யும்போது ஒரு எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு அந்த அரிசியில் பிழிஞ்சு விடும்போது பிரியாணி வந்து ஒன்றுக்கொன்று விட்டாமல் நல்லா உதிரியாக பூ மாதிரி வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், கோழியை வெட்டுவதற்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணும் போது அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். அதாவது இந்த கறி தொட பிடிக்காதவங்க இல்லை அந்த பிளட்டை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோழியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் பூசி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசினீங்கன்னா அந்த அதில் இருக்க துர்நாற்றம் இருக்காது, நீங்கள் கூச்சப்படாமல் இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, அரிசியில் வண்டோ புழு வராமல் இருக்க வேப்பிலை போட்டு வைக்கலாம். ஒரு சிலர் வந்து மிளகாய் போட்டு வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து கிராம்பு அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. கிராம்பும் மிளகாவும் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மிளகாயில் இருக்க அந்த காரம் அரிசியில் இறங்கும். அதே மாதிரி கிராம்பில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து அரிசியில் இறங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே நீங்கள் வேப்பிலை போடும்போது வேப்பிலையை எடுத்து நல்லா தண்ணியில் அலசி அந்த தண்ணி உணர்ந்ததுக்கப்புறமா அந்த அரிசியில் நீங்கள் போட்டு வைக்கும் போது எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது, மருத்துவ குணமாகவும் இருக்கும். வாழை இலையில் வாடாமல் இருக்க அதை கூனியிலோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லையோ சுற்றி வைக்க வேண்டும். இது ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ வாழை இலையோட அந்த எச் அண்ட் இந்த சைடு எச் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாடிடும். மற்ற எது எந்த சென்டர் பார்ட்லாம் வாடுதோ இல்லையோ இந்த ரெண்டு எச்சும் வாடிடும். அப்போது நீங்கள் கோணிப்பையிலையோ பேப்பர்லையோ சுத்தும் போது முத என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு எச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அந்த பேப்பர் வெளியே வர மாதிரி தான் நீங்கள் பேப்பரை எடுக்கணும். எடுத்து நல்லா ஃபோல்டு ரேப் பண்ணி அந்த மீதி இருக்குது பார்த்திங்களா அந்த எக்ஸஸ் பேப்பரை வந்து அந்த வாழை இலைக்குள்ளே திணிச்சு வச்சிடணும். அப்படி வைக்கும் போது மட்டும்தான் வாழை இலை கெடாமல் இருக்குமே தவிர நம்ம ஜஸ்ட் ரேப் பண்ணி வச்சாலாம் கெடாமலாம் இருக்காது. அந்த நுனியிலேருந்து ஒரு 1 இன்ச் பேப்பர் வெளியே இருக்கணும். ரேப் பண்ணதுக்கப்புறமா அந்த 1 இன்ச் அந்த பேப்பருக்குள்ளே போனால் மட்டும்தான் வாழை இலை கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு, உலர்ந்த ஆரஞ்சு தூளின் புகைக்கு கொசு விரட்டும் சக்தி உள்ளது. அதாவது ஆரஞ்சு நம்ம சாத்துக்குடி பழமோ இல்லை ஆரஞ்சு பழமோ அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டுட்டு நம்ம ஒரு கப்போ இல்லை பவுலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த புகையை போட்டு விட்டுட்டு நம்ம சாம்பிராணி ஒன்று ஏற்றி அதில் வச்சோம் அப்படின்னா கொசு தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. இதை நான் உண்மையாலே நான் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு டிப்ஸ், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். ஆரஞ்சு தூள் எடுத்துக்கோங்க, வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வைக்க முடியாத அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா அடுப்பில் போட்டு நல்ல வானிலையில் ஃப்ரை ஒரு ட்ரை இது மாதிரி கொடுத்துட்டு
அது நல்லா சுருண்டு ஒரு ப்ரௌன் கலர் இல்லைன்னா ஒரு கருப்பு கலருக்கு வரும். அந்த கருப்பு கலர் பூ நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக அரைச்சிட்டு அந்த பொடியை ஒரு பவுலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே சாம்பிராணி பூவை ஏற்றி வச்சு உங்கள் ரூமில் வச்சுருங்க. பட் அந்த டைமில் நீங்கள் யாரும் ரூம்குள்ளே போகக்கூடாது. ரூம்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூம்குள்ளே வச்சு விட்டுட்டு கதவு விண்டோ எல்லாம் லாக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னா நிம்மதியான தூக்கமும் வரும், கொசு தொல்லையும் இருக்காது. இந்த கிட்டு அது இதுன்னு வாங்க வேண்டிய வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம நிம்மதியாக தூங்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டிப்ஸோடு நான் முடிச்சுக்கிறேன். மேலும் வேறு ஒரு நல்ல டிப்ஸோட உங்களை நான் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் உங்களோட கருத்து கணிப்பையும் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.